தலைப்புச் செய்திகள். உயிரி தொழில்நுட்ப புதிய தொழில் கண்காட்சி புதுதில்லி பிரகதி மைதானத்தில் நாளை திறந்து வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இலக்குகளை அடைய உயர்கல்வி நிறுவனங்களின் தரத்தை மேம்படுத்துவது அவசியம். மத்திய பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மாநாட்டில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பேச்சு. தொழில்நுட்பங்கள் தவறான முறையில் பயன்படுத்தப்படாமல் இருப்பதை ஒழுங்குமுறை நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். நாட்டில் உள்ள அனைவருக்கும் சுகாதார பாதுகாப்பு கிடைக்கும் வகையில் மத்திய அரசு செயல்படும் சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உறுதி. பாரா துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்திய வீராங்கனை அவனி லக்கெரா தங்கம் என்று உலக சாதனை. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் வாழ்த்து.